எல்லோருக்கும் வணக்கம். இந்த கேன்சர் இன்ஸ்டிடியூட், அதாவது புற்றுநோய் ஹாஸ்பிட்டல், 1954 ஆரம்பித்தது. ஃபவுண்டேஷன் வாஸ் லேட் பை பண்டிட் ஜவஹர்லால் நேரு. இது வந்து முக்கியமாக ஃபவுண்டர் எங்களுக்கு இந்த மாதிரி, தி ஃபவுண்டர் வாஸ் டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி. டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி பற்றி தெரியாதவாளே இருக்க முடியாது. அவங்க பெண்களுக்காக நிறையாவே பண்ணியிருக்காங்க. அவங்க தான் ஷீ இஸ் ஃபஸ்ட் உமன் மெடிக்கல் கிராஜுவேட் இன் த ஹோல் கண்ட்ரி. அது தவிர அவங்க தான் ஷி வாஸ் அ ஃபஸ்ட் உமன் லெஜிஸ்லேட்டர். அவங்க பெண்களுக்காக நிறையா பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அவங்க சின்ன டாக்டராக இருக்கிற போது அவங்க தங்கைக்கு ஒரு புற்றுநோய் வந்தது. அப்போ வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் கிடையாது, அப்போ வந்து பிரிட்டிஷ் ரூலில் இருந்தோம் நம்ம. அப்போ கேன்சருக்காக வசதிகள் ஒன்றும் கிடையாது. அதனால் அவங்க இட் வாஸ் அ ட்ரீம் தட் ஷீ ஷுட் டூ சம்திங் ஃபார் கேன்சர். அந்த வந்து 1923 இறந்து போன அந்த ட்ரீம் தான் 1954 உண்டாயிடுது. ஆரம்பித்த போது இது விமென்ஸ் இந்தியன் அசோசியேஷன், தட் இஸ் தி ஷி ஹட் ஃபார்ம் தி விமென்ஸ் இந்தியன் அசோசியேஷன் கேன்சர் ரிலீஃப் ஃபண்டு. அதை வச்சு ஃபண்ட்ஸ் ரீஸ் பண்ணினாங்க. ஆரம்பித்த போது மொத்தமாக எங்களுக்கு இருந்த பண வசதிகள் 1 லேக், 12 பெட்டு. இப்போ கிராம, இப்போ சேவா கிராமில் இருக்கிற மாதிரி குடிசை மாதிரி போட்டு தான் நாங்கள் ஆரம்பித்தோம். நாங்கள் ரெண்டு டாக்டர்ஸு அண்டு 2 நர்ஸு, 1 டெக்னீஷியன், இதை வச்சுட்டு தான் நாங்கள் ஆரம்பித்தது. இப்போ வந்து அது சொல்கிறத பார்த்தா இப்போ 62 ஆகுது. நாங்கள் கோல்டன் ஜூப்ளி 2004 பண்ணினோம், 2013 டைமண்ட் ஜூப்ளி பண்ணினோம். இதெல்லாம் பார்த்தாக்கே ரொம்ப நிறையா நடந்திருக்கு, ரொம்ப ஃபினாமினல் சேஞ்சஸ். அப்போ வந்து எது என்ன பண்ணவே முடியாதுன்னு இருந்தது. இப்போ கேன்சர்னால் ஒன்றும் பண்ண, எல்லாருமே இறந்து போகிறாங்க, அந்த பயம் இன்னமும் இருக்குது. ஆனால் நிஜமாக பார்த்தீங்கனாக்க ரொம்ப நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இந்த ரொம்ப நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னா எதெல்லாம் நம்ம க்யூர் பண்ண முடியாதுங்கிறது க்யூர் பண்ணின்னு இருக்கோம். அது எதா எப்படி இங்கிலீஷில் சொல்கிறோன்னா ஃப்ரம் அ ஈரா ஆஃப் இன்க்யூரபிலிட்டி டு க்யூரபிலிட்டி. முக்கியமாக அதில் எல்லாத்தோட பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வி கெட் இன் பீடியாட்ரிக் கேன்சர்ஸ். இப்போ குழந்தை கேன்சரில் வந்து அந்த நாளில் ஒரு குழந்தை கூட நல்லா ஆகாது. அது ஒரு ஒரு குழந்தைக்கும் நம்ம மருந்து கொடுத்துட்டு 6 திரும்பி வந்துடும். இப்போ எடுத்துனாக்க எங்கள் குழந்தைகளில் 165 பேர் நல்லாகி போகிறாங்க. அது குழந்தைகளில் நம்ம க்யூர் பண்ணுறது ரொம்ப டிஃப்ரெண்ட் அடல்ட்ஸோட. அது என்ன டிஃப்ரென்ஸுன்னு சொன்னாக்க அவங்க வந்து நார்மல் லைஃப், ஒரு தடவை நம்ம க்யூர் பண்ணிட்டோன்னா அவங்க பர்மனெண்ட்டாக லாங் டைம் நார்மலாக இருக்கலாம். அந்த குழந்தைகள் படித்து ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போய் கல்யாணம் பண்ணி ரிசர்ச் பண்ணி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்குது. 1965-75 அந்த டயத்தில் வந்து நிறைய சொஃபிஸ்டிகேட்டட் டெக்னாலஜி டயக்னோசிஸ்க்கு. அப்போல்லாம் வந்து வெறும் எக்ஸ்ரே தான் இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ வந்து திரும்பி அந்த டியூரிங் தட் பீரியட் வி ஹேவ் அல்ட்ராசவுண்ட், சிடி ஸ்கேனர், அப்புறம் பெட் ஸ்கேனர், மேமோகிராஃபி, இந்த மாதிரி நிறையா எல்லா வித டயக்னாஸ்டிக் ஃபெசிலிட்டிஸும் அந்த 10 வந்தது. அந்த நிறையா டயக்னாஸ்டிக் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால கேன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது. அதை தவிர அதர் அட்வான்சஸ் ஹேப்பன். மீதி அட்வான்சஸ் என்னன்னு சொன்னாக்க கீமோதெரப்பின்னு வந்தது. முதல்ல எப்போல்லாம் வந்து ரேடியேஷன் அண்ட் சர்ஜரி ரெண்டு தான் இருக்கும். ஆனால் சர்ஜரி எப்போவும் இருந்தது. ரேடியேஷனுங்கிறது கன்வென்ஷனல் ரேடியேஷன்னு பேர். அப்படின்னா வந்து அந்த ட்ரீட்மெண்ட், ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் ரொம்ப இஃபெக்டிவாகவே இருக்காது. அதுக்கப்புறம் வந்து சூப்பர் வோல்டேஜ் ஏரான்னு வந்தது. சூப்பர் வோல்டேஜ் ஈரானாக்க அப்போ வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், தி கோபால் பீம் தெரப்பின்னு பேர், லீனியர் ஆக்சிலரேட்டர்னு பேர். இதெல்லாம் முதல்ல இந்தியாவுக்கு வந்ததே புட்டு நம்ம கேன்சர் ஹாஸ்பிட்டல் தான். 1957 டிசம்பரில் நாங்கள் முதல் கோபால் பீம் தெரப்பி இது உண்டாயிடுத்து. இங்கே மீதி ஹாஸ்பிட்டல்லாம் அதுக்கப்புறம் ரொம்ப தள்ளி தான் வந்தது. அது மாதிரி நாங்கள் கேன்சர் இன்ஸ்டியூட் இஸ் அ பயனியர் இன் ரேடியேஷன் ஆன்காலஜி. இதில் முக்கியமாக நான் என்ன சொல்ல வேண்டியது என்னென்னாக்க, இந்த மாதிரி சொஃபிஸ்டிகேட்டட் டெக்னாலஜி ஒரு வித்தியாசம் இல்லாத ஸ்பெஷல் வார்ட் பேஷண்ட்டுக்கும் ஜெனரல் வார்ட் பேஷண்ட்டுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது, அதே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அதனால் நாங்கள் வந்து எங்களுடைய கீதாஸ் என்னன்னாக்க, யாருக்கு நம்ம யாருக்கு அஃபோர்ட் பண்ணி பண்ண முடியுமோ அதே அஃபோர்ட் பண்ண முடியாத வழக்கும் கொடுக்கணும். அதான் எங்களுடைய கீதாஸ். இன்னொரு முக்கியமான இம்ப்ரூவ்மெண்ட் என்ன வந்ததுன்னா,
இது க்யூர் பண்ணால் மாத்திரம் போகாது, குவாலிட்டி ஆஃப் க்யூர். இப்போ வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து பெண்ணுக்கு வந்து மார்பு முழுக்க எடுத்துட்டாக்க ரொம்ப வருத்தப்படுவாங்க, வேறு வழி இல்லை. இப்போ என்னன்னாக்க இந்த கீமோதெரபி ரேடியேஷன் எல்லாம் பண்ணி ஆரம்ப நிலையிலே வந்தால் ஆர்கன் கான்சர்வேஷன், மார்பு எடுக்காமையே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், அதில் தான் இம்பார்ட்டன்ட். அது மாத்திரம் இல்லை, போன் டியூமர்ஸ் அதுவும் அடாலசன்ட் சில்ட்ரன் வந்து 12 வயசுலேருந்து 18 வயசு அந்த இதில் அப்போல்லாம் பிஃபோர் தி அட்வென்ட் ஆஃப் கீமோதெரபி. அப்போ என்னென்னா ஆம்புடேஷனாக காலை எடுத்துடுறது யாரும் விரும்ப மாட்டாங்க, அதனால் ரொம்ப கஷ்டப்படுவோம். வேணான்னா வேண்டாம், இப்போ இந்த வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து அவங்க எங்களுக்கு வேணாம் ட்ரீட்மெண்ட்டு போய் நாங்கள் போகிறோம் அப்படின்னு போயிடுவாங்க, அதெல்லாம் முடியாது. இப்போ ஆர்கன் கான்சர்வேஷன் அவங்களுக்கு ஆம்புடேஷன் இல்லாத பண்ண முடியறது. அதனால் வாட் வி கால் நவ், ஒரு ட்ரீட்மெண்ட் மாத்திரம் இல்லை, இந்த மூணு விதமான ட்ரீட்மெண்ட்டும் ஒன்றா பண்ணி இன்டெக்ரேட்டட் ட்ரீட்மெண்ட், அதாவது மல்டி டிசிப்ளினரி ட்ரீட்மெண்ட், ரேடியேஷன், சர்ஜரி, கீமோதெரபி எல்லாமே சேர்ந்து ஒன்றா பண்ணுறோம். அதனால் இம்ப்ரூவ்மெண்ட் இன் சர்வைவல், இம்ப்ரூவ்மெண்ட் இன் குவாலிட்டி ஆஃப் லைஃப், இந்த மாதிரி நிறையா பண்ண முடியுது. அது எவ்ரி திங் தட் இஸ் அவைலபிள் இன் தி அவுட் சைட், ஐ மீன் டெவலப்ட் கண்ட்ரீஸ் அண்ட் தே கால் இட் இஸ் அவைலபிள் ஹியர். வி டோன்ட் ஹாவ் டு திங்க் தட் இந்தியாவில் இல்லை அதனால் பண்ண முடியாதுன்னு கிடையாது. முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது மூணாவதாக நான் என்ன சொல்லணும்னாக்க, நாங்கள் புற்றுநோய்க்கு இவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க எப்படி உங்களுக்கு தெரியும் நீங்கள் நல்லா பண்ணியிருக்கேன்னு? நாங்கள் பார்த்தோம் இவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில், அதே கிடையாது. ஃபாலோ அப், நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்கள லைஃப் டைமாக ஃபாலோ பண்ணோம், அவங்க நல்லா இருக்கிற வரையில், நல்லா இருக்காங்களா, கேன்சர் திரும்பி வராமல் இருக்கான்னு அந்த மாதிரி ஃபாலோ அப் இருக்கிறது நம்ம இன்ஸ்டியூட் உங்களு தான். நம்ம இந்தியாவிலேயே இங்கே தான் இருக்குது, நாங்கள் எங்கள் பேஷண்ட்ஸ் எல்லாம 20 வருஷம் 30 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் பார்க்குறோம். ஒரு ஒரு பேஷண்ட்டே எங்களுக்கு ஒரு ஒரு சேலஞ்சு. ஆக்சுவலாக ஒரு கேர்ள் வந்து ஐஐடியில் பிஹெச்டி பண்ணிகிட்டு இருந்தாங்க, 20 வயசு 22 வயசு நினைக்கிறேன். அவள் வந்து அவளுக்கு வந்து லிம்ஃபோமான்னு பேர், லிம்ஃபோமா வந்துட்டு பிளட்லேயும் போயிருக்கும். நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணோம், கீமோதெரபி கொடுத்து நல்லா ஆகிட்டாங்க, ரொம்ப ரொம்ப பிரைட் கேர்ள், 5 வருஷம் நல்லா இருந்தாங்க. அப்புறமா என்னை வந்து கேட்டாங்க, நான் வெளிநாட்டுக்கு போகணும், போகலாமா அப்படின்னு, தாராளமாக போயிட்டு வரலாம். ஃபாலோ அப்லாம் என்ன பண்ணுது, தட் திரும்பி வந்து வந்து பார்க்கணுமே, உங்களுக்கு இனிமேல் ஃபாலோ அப் வேண்டாம், நீங்கள் நல்லா ஆகிட்டேங்க, க்யூர் ஆகிட்டேங்க, ஒன்றும் வேண்டாம்னாங்க. அதுக்கப்புறம் சொல்லி அவங்க சரி பண்ணிவிட்டு காமன்வெல்த் போய் பாஸ் பண்ணி அவங்க கூட வேலை பண்ணவங்களோட அவங்க கல்யாணம் பண்ணி குழந்தைருந்து இப்போ அமெரிக்காவில் இருக்கு. அந்த மாதிரி நிறையா ஸ்டோரிஸ் நிறையா, ஒன்று ரெண்டு கிடையாது. இந்த புற்றுநோயோடு நான் பாடுபட்டது 60 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த புற்றுநோய் வந்து இந்த பயம் எதுனாலனாக்க, பொதுவாக ஜனங்களுக்கு புற்றுநோயை பற்றி தெரியல. புற்றுநோய் என்றால் என்ன? புற்றுநோய் என்பது ஒரே ஒரு நோய் அல்ல. புற்றுநோய் என்பது நம்ம உடலில் எவ்வளவு ஆர்கன்ஸ் இருக்கோ, எவ்வளவு அவயவங்கள் இருக்கோ, கண், மூக்கு, காது, தொண்டை, மார்பு, கர்ப்பப்பை, ஸ்டமக், அந்த மாதிரி எவ்வளவு அவயவங்கள் இருக்கோ அவ்வளோ புற்றுநோய் இருக்குது. அப்படின்னா உங்களுக்கு தெரியும், 100 கணக்கான புற்றுநோய்கள் இருக்குது. ஒரு ஒரு புற்றுநோய்க்கும் ஒரு ஒரு விதமான அறிகுறி, ஒரு ஒரு புற்றுநோய்க்கும் வேறு வேறு விதமான காரணங்கள். அதனால் ஒரு புற்றுநோய்க்கும் இன்னொரு புற்றுநோய்க்கும் ஒரே மாதிரி இல்லவே இல்லை. இது தெரியாததுனால்தான் எல்லோரும் பயப்படுறாங்க. நம்ம வந்து முக்கியமாக பார்த்தோம்னாக்க, இப்போ காமன் கேன்சர்ஸ்னு சொல்கிறோம், காமன் கேன்சர்ஸ்னால் பொதுவாக வர புற்றுநோய்கள். இப்போ ஜனங்களில் பொதுவாக வர புற்றுநோய்கள் கர்ப்பப்பை புற்றுநோய், மார்பு புற்றுநோய், பெண்களில் அண்ட் ஆண்களில் வந்து டுபாக்கோ ரிலேட்டட் கேன்சர்னு சொல்கிறோம், அதாவது புகையிலையினால் உண்டாகிற கேன்சர் 40% உண்டாகிறது. இந்த மூணு தான் காமன் கேன்சர்ஸ். இப்போ வந்து ஸ்மோக்கிங் தான் முக்கியம், அதில் ஸ்மோக்கிங் வந்து லங் கேன்சர், லங்னா ஈரல். இந்த லங் கேன்சர் வந்து ரொம்ப கஷ்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ பழைய நாளில் வந்து நம்ம 1982 புள்ளி விவரம் ஆரம்பிக்கிற போது லங் கேன்சர் வந்து ஆண்களில் வந்து 4வது 5வது ரேங்க்கு தான் இருந்தது. இப்போ பார்த்தோம்னாக்க இப்போ ஆண்களில் வந்து முதல் ரேங்க்கு எல்லா கேன்சர்ஸோட முதல்ல இருக்குது. இது வந்து ரொம்ப நல்ல அறிகுறி இல்லவே இல்லை, இதனால் நமக்கு நிறையாவே கஷ்டங்கள் ஏற்படும்.
அதனால் டுபாக்கோவை கம்ப்ளீட்டாக நம்ம நிறுத்திட்டோம்னாக்க புற்றுநோய் வரத்துக்கு ரொம்பவே தடுக்க முடியும். புற்றுநோய் இந்த டுபாக்கோ புகையில் எந்த விதத்துலேயும் இல்லாட்டாக்க நம்ம 140%லேருந்து 20% 15% கூட பண்ண முடியும். முழுக்க அறவே ஒழிக்க முடியாது, ஆனால் நிறையாவே குறைக்க முடியும். இது ரெண்டாவது வந்து கர்ப்பப்பை புற்றுநோய் ஆண்கள் பெண்களில், அதேமாதிரி மார்பு புற்றுநோய். நம்ம முதல் முதல் புள்ளி விவரம் ஆரம்பிக்கிற போது கர்ப்பப்பை புற்றுநோய் தான் ரொம்ப அதிகமாக இருந்தது பெண்களில். நம்ம வந்து இந்த தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகம் வேர்ல்டுலேயே அதிகமாக இருந்தது. அது வந்து இப்போ கிராஜுவலாக நம்ம எஜுகேஷன் எல்லாருக்கும் சொல்லி தந்ததுனால அதை தர முக்கியமான காரணம் எஜுகேஷன், படிப்பு. பெண்களுக்கு நம்ம படிப்பு கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு தெரியறது அவங்கள எப்படி வச்சுக்கணும், சுத்தமாக வச்சுக்கணும், எதனால் கர்ப்பப்பை புற்றுநோய் வருது, அதெல்லாம் அறிகுறி இருக்கிறதுனால நிறையாவே குறைஞ்சிருக்கு. அது குறைஞ்சிருக்கிறது ரொம்ப நல்ல சைன். பட் என்ன ஆகிறது, இது முக்கியமாக வந்து நகர இதில் அர்பன் ஏரியாஸில் தான் இந்த மாதிரி குறைஞ்சிருக்கு. ரூரல் ஏரியாஸ் அதாவது கிராமப்புறங்களில் ரொம்ப குறையலை. அது குறையாத பண்ணுறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும். முதல்ல வந்து ஆரம்பிக்கிற போது நமக்கு மார்பு புற்றுநோய் கர்ப்பப்பை புற்றுநோயோட குறைச்சலாக இருந்தது. இப்போ வந்து மார்பு புற்றுநோய் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. எதனால் அதிகமாகிட்டுருக்குன்னு நீங்கள் எல்லோரும் கேட்க முடியும். அது வந்து கேட்டது எதுனாலனா லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறது. லைஃப் ஸ்டைல்னால் நம்ம இருக்கிற நடவடிக்கைன்னு எப்படி நம்ம லைஃப் இது பண்ணுறோம், என்ன சாப்பிட்றோம், என்ன வேலை பண்ணுறோம், என்ன எத்தனை குழந்தைகள் பிறக்கிறது, கல்யாணம் எப்போ ஆகிறது. இப்போ வந்து முக்கியமாக லேட் மேரேஜ். இப்போ வந்து வயசு இப்போ முன்னெல்லாம் ஏர்லியாக 20 வயசு, இப்போ எல்லாமே லேட்டாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. லேட்டாக பண்ணி முதல் குழந்தை 30 வயசுக்கு மேலே வந்தால் அவங்களுக்கு மார்பு புற்றுநோய் வரத்துக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போ குழந்தைகள் குறைச்சலாக இருக்கிறவங்களுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிச்சா நிறையா கியூர், 100%-80% கியூர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பொதுவாக ஜனங்களுக்கு தெரியும், இதெல்லாம் தெரியணும். இந்த தெரிஞ்சாலே இந்த பயங்கிறது போயிடும். இப்போ நாங்கள் முக்கியமாக நாங்கள் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் ஒன் டிபார்ட்மெண்ட் இஸ் கால்ட் ப்ரிவென்டிவ் ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட். ப்ரிவென்டிவ் ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட்னால் கேன்சரை தடுப்பு முறைகள் ஏற்படுத்துறதுக்கு. ஏன்னா இப்போ வந்து த்ரஸ்ட் ஏரியா இஸ் தடுக்கணும், ப்ரிவென்டபிள் கேன்சர்ஸ். எந்தெந்த கேன்சரை நம்ம தடுக்க முடியுமோ அதை தடுக்கணும். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். தடுத்தாக்க எந்த நோயும் வரத்துக்கு முன்னாலேயே தடுக்கிறது தான் எல்லாத்தோட நல்லது. அதுக்காக தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது வந்து எங்களுக்கு எங்கள் வேன் சரௌண்டிங் ஏரியாஸு வில்லேஜஸ்ஸு எல்லா இடத்துக்கும் போய் இந்த மாதிரி எல்லாம் காமிச்சு அவங்கள கூப்பிட்டு நீங்கள் அவங்க வந்தால் அவங்களுக்கு பரீட்சை பண்ணுறோம். இந்த மாதிரி ஸ்க்ரீனிங் பண்ணுறோம். ஸ்க்ரீனிங்னாக்க அவங்க ஒன்றும் நோய் நொடி இல்லாதையே அவங்களுக்கு செக் பண்ணி பார்க்குறோம். கர்ப்பப்பையில் ப்ராப்ளம் இருக்கா, மார்பில் நட தொண்டையில், அந்த மாதிரி ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் தினமும் எங்கள் வண்டி போகும் திங்கள்லேருந்து சனி வரையில். அதை தவிர நாங்கள் இன்னொன்று மேஜராக பிளான் பண்ணியிருக்கோம், மேமோ மொபைல்னு வந்துருக்கு. மேமோ மொபைல்னால் இந்த மாதிரி மேமோகிராம், மார்பு புற்றுநோய்க்கு மேமோகிராம். இது பெரிய ஜெர்மன் ஆர்கனைசேஷன் எங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போய் ஒரு ஒரு நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயும் வில்லேஜ்லேயும் நாங்கள் நின்று பெண்களை வர வச்சு பண்ண போகிறோம். அதை தவிர இன்னொன்று வந்து எக்ஸிபிஷன் பஸ்ஸுன்னு இருக்குது. அது வந்து அதில் முழுக்க இந்த மாதிரி இந்த நான் இப்போ பேசுகிறத மாதிரி எல்லாமே அதில் எழுதியிருக்கோம். புற்றுநோய்னால் என்ன, எப்படி வரும், எதனால் வரும், தடுக்க முடியுமா, அதை வைத்திய பண்ணுறதுக்கு என்னெல்லாம் முறைகள் இருக்குது, அதெல்லாம் இப்போ சாதாரணமாக எக்ஸிபிஷனில் வர மாதிரி வச்சு காமிக்க போகிறோம். ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் போய் ஒரு ஒரு கிராமத்துலேயும் நின்று பரிசு பண்ணி சொல்ல போகிறோம். அதுதான் எங்களுடைய ப்ரோக்ராம். இந்த மாதிரி தடுப்பு பண்ணுறதுக்கு, ஸ்க்ரீனிங் பண்ணுறதுக்கு எல்லா வித வாட் எவர் இஸ் அவைலபிள் த வேர்ல்ட் ஓவர் இஸ் அவைலபிள் இன் இந்தியா. இந்தியா முழுக்கவே இருக்குது, எங்கள் கேன்சர் இன்ஸ்டியூட்லேயும் இருக்குது.